அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றமுன் பாபிலோன் அவளது குழப்பம் மத சம்பந்தமானது. பக்கம் 320 முதல் 325 வரை. கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஓ, என்ன தியாகமான கோட்பாடுகள், சத்தியங்கள் மற்றும் தேவனுக்கு விசுவாசமாக இந்த உலகுக்கு முன்னதாக கூறப்பட்ட அறிவிப்புகள். அதுவும் உலகம் உருவானது முதல் காணப்படாத அளவுக்கு தெய்வீக முன்னறிவிப்பின்படி உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்திலேயே சிந்தனையுள்ள மனிதர் யாவரும் இந்த உபத்திரவ காலத்தை உணரத் தொடங்கி அதற்கான விமோச்சனம் என்ன என்றும் பெரிதாய் பயந்தனர். மேலும் இந்த பயமே இந்த மாறுபாடான கூட்டத்தாரை ஒருவருக்கொருவர் பாதுகாத்து ஒத்துழைப்பு கொடுக்கும்படி இவர்களை விரட்டுகிறது. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று கூக்குரலிடுவதன் மூலம் சபைகளின் பயத்தை நீக்கும் பொருட்டு ஏற்பட்ட ஒரு மனித முயற்சியே இது. எரேமியா 6:14 வசனம். இதற்கு முன் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட மாபெரும் கெயில் கொண்டாட்டத்தின் போது தேசங்கள் அனைத்தும் ஒன்று கூடி ஆர்ப்பரித்ததை போன்ற நகைப்புக்குரிய மறைமுகமான நேர்மையற்ற ஆரவாரத்தை போலவே சபைகளின் சமாதானம் என்று கூறும் கூக்குரல் இருந்தது. பீரங்கிகளின் பேரிரைச்சலான முழக்கத்துடனே ஆளும் அதிகாரங்கள் சமாதானத்தை தெரிவிக்கின்றன. மத அதிகாரங்களோ அதே சமாதானத்தையும் சத்தியத்தையும் நீதியையும் தைரியத்துடன் விட்டு கொடுத்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. தேவனே ஜாதிகளுக்கு சமாதானத்தை கூறும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. 9:10 வசனம். ஆனால் தமது பிரசன்னத்தை புரட்சி என்னும் சுழல் காற்றினாலும் ஆபத்து என்னும் பெருங்காற்றினாலும் அறிய பண்ணும் வரை இது நடைபெறாது. நாகும் 1:3 வசனம். தன்னுடைய சொந்த கண்ணோட்டத்திலிருந்து இந்த பேரவை மாபெரும் வெற்றியை பறைசாற்றுகிறது. கொஞ்சமும் சிந்தனையற்றவர்கள் எப்போதும் சத்தத்தோடும் பகட்டான தோற்றத்தோடும் ஆமென் என்று பின்பாட்டு பாடிக்கொண்டிருந்தனர். உண்மையான ஒரே ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எப்போதும் போல் மறுதளித்து அவர்கள் மூடத்தனமாய் மனந்திரும்பும்படி முழு உலகமும் ஒரே மத கட்டுக்குள், ஒருமைப்பாட்டுக்குள் மற்றும் சகோதரத்துவத்துக்குள் கூடிவிடும் என்று கற்பனை செய்கிறார்கள். மேலும் யாவரும் மூட நம்பிக்கை அறியாமை என்ற இருளிலே தட்டு தடுமாறி மேற்கூறிய வஞ்சகமான வழியில் நடக்கின்றனர். 2 கொரிந்தியர் 4:6 வசனம், யோவான் 1:9 வசனம், 3:19 வசனம். மேலும் கிறிஸ்தவர்கள் இந்தவித வெளித்தோற்றங்களில் மனமகிழ்ந்து இது போன்றதொரு நிகழ்ச்சி சரித்திரத்தில் புகழ்வாய்ந்த நிகழ்ச்சி என்று பறைசாற்றிக் கொள்கின்றனர். இந்த பேரவை கூடுகையின் விளைவாக உருவாக்கப்பட்டதொரு பொதுவான எண்ணம் என்னவெனில், இது ஒரு நடவடிக்கையின் தொடக்கம் மட்டுமன்றி நீண்ட செயல்பாடு கூட. எதற்கெனில், பூமியிலே சமாதானமும் மனுஷரிடத்தில் பிரியமும் உண்டாவதாக என்ற தேவதூதரின் இயேசுவின் பிறப்பை குறித்த செய்தியை உணர்த்துவதற்காகவே என்கின்றனர். மற்றொரு கண்ணோட்டத்தில் சரியாக பார்த்தால் இது கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாசமற்ற நிலையின் மற்றொரு வெளிப்பாடே. அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும். ஏசாயா 29:14 வசனம் என்று தீர்க்கதரிசி கூறுவதை இவர்களது செயல் ஊர்ஜிதப்படுத்துகிறது. மேலும் அவர் கூறுகிறார், ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லோரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், யாவரும் சேர்ந்து முறிந்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. ஏசாயா 8:9-10 வசனங்கள். சங்கீதக்காரரோடு நாம் மறுபடியும் கேட்போம், ஜனங்கள் விருதாக்காரியத்தை சிந்திப்பானேன், சமாதானம் இல்லாத போது சமாதானம் சமாதானம் என்று கூச்சலிடுவானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் உலக சமயங்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருப்பவர் நகைப்பார்,
ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்போது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். 2 சங்கீதம் 1-5 வசனங்கள். தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தற்போதைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர். பழங்காலத்து மாம்சீக இஸ்ரவேலரை போல் அவரது வார்த்தையையும் வழிநடத்துதலையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை அறியாத ஜனங்களுடன் தங்களை இணைத்து கொள்ள நாட்டம் கொண்டு தெய்வீக சத்தியத்தை உலக தத்துவங்களோடு கலந்துவிட முயற்சிக்கின்றனர். இவ்விதமான நடவடிக்கைகளை அதன் பயங்கரத்தை உணராமல் செய்கிறார்கள். இவர்கள் தங்கள் முன்னோர்கள் மீது தேவன் செய்த காரியங்களை கவனித்து தங்களுக்கான எச்சரிப்பை பெற வேண்டியிருக்கிறது. இந்த பேரவையின் பல்வேறு மிகவும் அனுகூலமற்ற விளைவுகள் வெகு தெளிவாய் உணர்த்துகின்ற காரியங்களாவன. 1. ஏற்கனவே சரிவர ஒழுங்கில் இல்லாத கிறிஸ்தவர்கள் மனதில் அவர்களது விருப்பமான வழியில் பல்வேறு விக்கிரக ஆராதனைக்காரரின் தத்துவங்களை அது அறிமுகப்படுத்தியது. இந்தியாவிலிருந்து வந்திருந்த பிரதிநிதிகளில் ஒருவரான திரு விசாந்தி ஆர் காந்தி ஜெயின் சமூகத்தினரின் காரியதர்சி மும்பை அமெரிக்காவிற்கு திரும்பி வந்து சிக்காகோவை தலைமையிடமாக்கிக் கொண்டு தன் கருத்துக்களை பிரச்சாரம் செய்ததாக நாம் பிற்பாடு தெரிந்து கொண்டோம். அவரது நோக்கத்தை அவரது வெளியீட்டின் மூலம் கீழ்கண்டவாறு சுட்டி காட்டுகின்றோம். திரு காந்தி அவர்கள் மதம் மாற்றம் செய்ய வரவில்லை, இதனை ஜைன மதம் தடை செய்கிறது. ஆனால் அவர் ஒரு கிழக்கத்திய தத்துவங்களின் பாடசாலையை உருவாக்கவே வந்தார். இதன் தலைமையகம் சிக்காகோவில் செயல்படும். அதன் கிளைகள் கிளிவ்லாண்ட், வாஷிங்டன், நியூயார்க், ரோஸ்டர் மற்றும் பிற நகரங்களில் இருக்கும் அமெரிக்கர்களை இந்துத்துவத்தின் எந்த வழிக்கும் மதமாற செய்யும் சுவிசேஷகராக அவர் வரவில்லை. அவரது சொந்த கருத்துப்படி இந்து மத வழிபாடு என்பது பிரச்சாரம் செய்வது அல்ல, ஆனால் உணர்வு, அதுவும் உலகளாவிய அன்பின் மற்றும் வல்லமையின் உணர்வு மற்றும் சகோதரத்துவத்தை புரிந்து கொண்டதற்கான உணர்வு. மனுஷீக சகோதரத்துவம் மட்டுமன்றி எல்லா உயிரினங்கள் மீதும் இருக்கும்படியான உணர்வு. இதை உலக மனுஷர் எல்லோரும் முதட்டளவில் கூறிக்கொண்டு இன்னும் செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள். பொதுவாக பார்த்தால் இதுவே அவரது கொள்கையின் கருத்து. இதை ஆதாரமாக வைத்தே அவர் அமெரிக்கர்களை மனம் மாற்றுவதற்கு பதிலாக அவர்களது ஒத்துழைப்பை கோருகிறார். சந்தேகத்திற்கு இடமின்றி இது ஒரு மத சம்பந்தமான வலியுறுத்தல் கிடையாது என்ற எண்ணத்தை அநேகரது மனதில் தோன்ற செய்துவிட்டது. இதன் பலன் சிரியாவின் ஒரு பிரதிநிதியின் மூலம் கூட குறிப்பிடப்பட்டது. கிறிஸ்டோபர் ஜிப்பாரா வாகிய இவர் கூறினார், தேவனை வணங்குபவர்களாகிய என் சகோதர சகோதரிகளே, இந்த சமய மற்றும் பொதுவான பேரவையில் எல்லா மதங்களுமே தற்போது உலகம் அனைத்தின் பார்வையிலும் இணையானவைகளாகவே இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு மதத்துக்குமே சுயமாய் பிற மதங்களை கூட மதித்து உணர்ந்து கடைபிடிக்கும் ஆதரவாளர்கள் உண்டு. இவர்கள் தங்கள் சொந்த மதத்தின் உயர்வையும் உண்மைத்தன்மையையும் பிறர் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் சில வாதங்களையோ அல்லது காரணங்களையோ கொண்டு வரக்கூடும். இவ்விதமான கலந்தாலோசனைகள் மூலம் ஒரு மாறுதல் வரக்கூடும். ஒருவேளை எல்லா மதங்களையும் குறித்த சந்தேகங்கள் அல்லது ஒருவேளை அவர்கள் யாவருமே ஒரே மாதிரியான விசுவாசத்தில் கூட இருக்கலாம். ஆகையால் ஒவ்வொரு மதத்தின் மதிப்பும் சில சமயம் குறையலாம். மேலும் இவற்றை தூண்டும் புத்தகங்களுக்கு எதிராக சந்தேகம் எழுப்பப்படலாம் அல்லது பொதுவான ஒரு புறக்கணிப்பு நடக்கலாம். இதனால் ஒருவருமே எந்த மதத்தையும் விடாமல் பிடித்து கொள்ள மாட்டார். மட்டுமன்றி அநேகர் மத சம்பந்த கடமைகளையே கூட முற்றிலும் ஒதுக்கிவிடலாம். ஏனெனில் குறிப்பிட்ட முறையிலான ஒரு மதத்தின் மீது மனதிலும் கருத்திலும் ஏற்படும் நிலையற்ற நிலைமையின் காரணமாய்கூட இருக்கலாம். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருக்கும் பல மில்லியன் மக்களிடையே தற்போது நடப்பதைப் போலவே ஆகவே மிகப்பெரிய மதங்களிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் மூலம் தீவிரமான கொள்கைகளை விசாரித்து முழுமையும் பூரண உண்மையுமான ஒன்றை அங்கீகரித்து அதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். 2. வேசிகளின் தாயும் மகா பாபிலோனுமாகிய ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் அவளது அநேக குமாரத்திகளாகிய புராட்டஸ்டன்ட் சபையின் பல பிரிவுகளுக்கும் இடையே இந்த பேரவை ஒரு விசேஷித்த நட்புறவை ஏற்படுத்தியது.
இவர்கள் தங்கள் வெட்கத்தில் மகிழ்ச்சியடைந்து இந்த இழிவான உறவு முறையை பெற்றதில் பெருமையடைகிறார்கள். 3. உலகத்துக்கும் சபைக்கும், பெயரளவிலான சபைக்கும் இன்னமும் கூட நெருக்கமான ஐக்கியம் ஏற்படும் விதத்தில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டபடி எல்லா மதங்களுடன் ஏதோ ஒரு விதத்தில் இணைக்கப்பட்டு எல்லோராலும் பின்பற்றப்படும் வகையிலான பெரியதொரு நடவடிக்கையை இந்த பேரவை எடுத்தது. இந்த பேரவையின் கடைசி கூட்டத்தின் போது 1893 நடந்த இந்த கூடுகையில் ஏற்பட்ட மாபெரும் வேலையானது உலகத்தின் எல்லா பகுதியிலும் தொடரும்படி நமது சகோதரத்துவத்தை அதிகாரப்பூர்வமாய் அறிவிக்கிறோம் என்று அதன் தலைவர் பகிரங்கமாய் அறிவித்தார். 4. இனிமேல் உண்மையில் கிறிஸ்தவ ஊழியத்திற்கே எந்த அவசியமும் இல்லை என்று வெளிப்படையாகவே புறஜாதியாருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதாவது அவர்களது சொந்த மதங்களை உண்மையோடு பின்பற்றினால் அதுவே போதுமானது என்றும் கூறப்பட்டது. பெயரளவிலான கிறிஸ்தவர்களை விக்கிரக ஆராதனைக்கார பிரதிநிதிகள் எப்படி எடை போட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதற்கான ஆச்சரியத்திற்குரிய காரணம் இதுவாகத்தான் இருக்கும். கிறிஸ்தவ ராஜ்யங்களின் கிறிஸ்தவத்துக்கும் வேதத்தின்படியான கிறிஸ்தவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை எத்தனை தெளிவாய் இவர்கள் கண்டு கொண்டு விட்டார்கள். மேலும் எத்தனை உன்னிப்பாய் இவர்களது கண்டனங்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கின்றன. 5. சமாதானம் இல்லாத போது சமாதானம் சமாதானம் என்று கூறுவதினால் கிறிஸ்தவ ராஜ்யத்தையே திசை திருப்பி விட்டதாக கூறப்படுகிறது. எச்சரிப்பின் சத்தத்திற்கு மாறாக இவர்கள் இப்படி கூறுவது தீர்க்கதரிசி யோவேல் 2:1 கூறுவதைப் போல் இருக்கிறது. சீயோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அப்போது தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொண்ட யாவருக்கும் அவரது மேன்மையான கரத்துக்குள் வருவதற்கு அழைப்பு வரும். 6. தேவனுடைய அந்த உக்கிர நாளின் உபத்திரவம் நெருங்குவதை உணர்ந்து கொண்ட கிறிஸ்தவ ராஜ்யங்களின் தலைவர்களின் பயத்தின் காரணமாய் வந்தது இந்த தெளிவற்ற கொள்கை என்பது மிகவும் தெளிவாய் இருக்கிறது. இதன் ஆரம்பமானது கலங்கிய குழப்பமான பிரஸ்பிட்டேரியன் சபையில் தொடங்கியது. இந்த சமாதானம் சமாதானம் என்ற கூக்குரலானது எழும்பி வரும் புயலுக்கு மத்தியில் கேட்பது கீழ்கண்ட தீர்க்க தரிசனத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். 1 தெசலோனிக்கேயர் 5:3. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை 325 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.